உலகத் தமிழர் வணக்கம் நேற்று தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்க நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காகவும் திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் பன்னாட்டு முனையத்தை திறந்து வைக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறாரு வந்த இடத்துல வந்து பிரதமர் மோடி அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் வந்து பேசியிருக்கிறாரு அவர் என்னமோ எழுதி கொடுத்தது தான் வாசித்தார் ஆனால் நம்ம கறிக்கஞ்சி யூடியூப் பேசியிருக்காங்களே வாடகை வாய்கள் அவங்க வந்து டி ராஜேந்திரையும் மிந்திர அளவுக்கு அடுக்கு மொழியில் வசனங்களை போட்டு தலைப்புகளையும் தம்பனியிலையும் வச்சு பல வீடியோக்கள் தெரிக்க விட்ட ஸ்டாலின் தெரித்து ஓடிய மோடி தெருத்து ஓடிய ஆளுநர்னு இஷ்டத்துக்கு வீசு வீசுன்னு வீசியிருக்காங்க புரோட்டாவை அதுலேயும் நம்ம புரோட்டாவை வச்சு அவர் பேச இவர் வீச இப்படியெல்லாம் உன்னால் இப்போ செம சினிமாவுக்கு கதை வசனம் எழுத போயிருந்தால் கூட ஒரு சிறந்த சிறந்த வசனகர்த்தாவை கூட வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு வருது அந்தளவுக்கு வீசு வீசுன்னு வீசியிருக்கிறாரு இருக்கிற நிலமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அதாவது இன்றைக்கி ஒரு ஒரு அமைச்சரையாக கை வச்சு பாதி பேர் வந்து எப்போ நம்மளை நம்ம வீட்டு வாசலில் வந்து அமலாக்கத்துறை வண்டி நிற்கும் எப்போ வந்து நம்ம கோர்ட்டு படி ஏறும் எப்போ வந்து சிறையில் காலவே வைப்போம்னு தெரியாமல் பதறி போய் உட்காந்துருக்குறாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எப்போ என் குடும்பத்து மேலே கை வைப்பாங்கன்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் பயத்துல இருக்கும்போது அவர் வந்து அவர் பிரதமரை உட்கார வச்சிட்டு அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு இவர் வீசு வீசுன்னு வீசுகிறாரு அவர் பேச இவர் வீச பாப்பா முடியல அதாவது முதல்ல பிரதமருக்கு தமிழே தெரியாது அப்படிங்கிற போது இவர் என்ன பேசி அவர் என்ன கேட்டுக்க போகிறாரு அவருக்கு தெரியாதா இவர் குடுமையை வந்து அவர் கையில் இருக்கும்போது இவர் என்ன பேசிட முடியும் அதிகபட்சங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு தெரியும் போது இந்த வச்சுக்கு ஊடக வேளாணு சொல்ல சொல்லிக்கக்கூடிய இந்த புரோட்டா வச்சுக்கு ஏன் தெரியல அப்படின்னு தான் எனக்கு தெரியல அதில் குறிப்பிட்ட ஒரு மூணு விடயத்தை மட்டும் பேசினாலே போதும்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டினுடைய நிதர்சனம் என்ன முதலமைச்சருக்கு என்ன பொய்யை எழுதி கொடுத்துருக்குறானுங்க அதை அவர் எப்படி அது பொய்னு தெரியாமல் வாசிக்கிறாரு இப்படியெல்லாம் அவர் வாசித்ததை இவங்க உட்காந்து இப்படி வந்து பில்டப் கொடுக்குறாங்களே இதை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதுவும் இன்னைக்கு இயற்கை சீற்றத்தினால பல விதத்தில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த பில்டப்பெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி அதாவது அவர் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா கல்விக்கு கல்வியில் வந்து தமிழ்நாடு எப்படிலாம் முன்னேறி இருக்குது நாங்கள் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சுய விளம்பரத்தை முதல்ல பேசி முடிச்சிடறாரு அதாவது எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு இப்படி குடிஞ்ச மணிக்கு படிக்கிறார தவிர்த்து நிமிர்ந்து முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கவே இல்லை அப்பப்போ வந்து நம்ம பாட்டில் படிச்சிக்கிட்டு இருக்கிறோம் யாராக கேட்குறாங்களா பார்க்குறாங்களாங்கிறத நிமிர்ந்து பார்க்குறாரு தவிர்த்து அவர் வந்து பார்த்து படிச்சுக்கிட்டே தான் இருந்தார் இவர் என்னமோ ஒரு வீராவேசமாக வந்து மோடி முன்னாடி வந்து உணர்ச்சி பூர்வமாக உரையாற்றினாரலான்னு சொல்லி இவர் வீசி வீசுன்னு வீசிட்டு இருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கட்சி காலத்துலேருந்தே கல்விக்கான விதையை வந்து இவங்க போட்டாங்களாமா அதுதான் வந்து இன்னைக்கு வளர்ந்து விருட்சம் அன்னைக்குதான் ஏன்னா வெங்காயம் அவர் தான் எழுதி கொடுத்தது தப்பா பேசுறாரு நீயாவது உண்மையை சொல்லணும்ல நீதி கட்சிங்கிறது ஒரு பண்ணையார்களுடைய கட்சியா இருந்துச்சு பண்ணையார்களுடைய ஒரு சரணாலயமா இருந்துச்சு அது வந்து நீடிச்சே நிக்கல அது உண்மையிலே வந்து நீதி கட்சியா இருந்திருந்தா எல்லாருக்குமானதா இருந்திருந்தா அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கணும் ஆனா அது வந்து கைவிடப்பட்ட கட்சியா மாறி போச்சு இல்லையா அப்போ அப்படிப்பட்ட கட்சி வந்து நீ கல்விக்கு விதை போட்டதுன்னு சொல்லி அவர் புழுவுறதே பெரிய தப்பு அதுக்கு நீ முட்டு கொடுக்குற பாரு கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் நீங்கள் ஊரெல்லாம் வந்து குடிப்பகங்களை திறந்து வச்சீங்க அவர் தான் ஊர்வ ஊரகம் படிப்பகங்களில் திறந்து வச்சார் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது கட்சி வித போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் வந்து அதுக்கடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி ஒரு ஊடக வேளாளாக இருந்துக்கிட்டு தன்னை நடுநிலையாளன்னு காட்டிக்கிட்டு இப்படி ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிற மானங்கட்ட பொழப்பு புரோட்டா வெச்சுக்கு எதுக்கு அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்வியோட கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி தாய்மொழி கல்வியை சுத்தமாக ஒழிச்சாச்சு தாய்மொழியில் பேசுனா இங்கே இன்றைக்கி வந்து அவதாரம் விதிக்கப்படும் குழந்தைகளுக்கு அதுதான் உண்மையான நிலைமை தமிழ் வந்து ஒரு பல்கலைக்கழகங்களில் மாணவர் மாணவர்களுக்கு பாடமொழியாகவும் இல்லை சாய்ஸில் வச்சுருக்காங்க தேர்வு தே தேர்ந்தெடுத்து படிக்க விருப்பப்பட்டால் விருப்ப படமாக தான் வச்சுருக்காங்களே தவிர்த்து எடுத்து கட்டாய படமாக படிக்க முடியாது பயிற்று மொழியாகவும் இல்லை பாடமொழியாகவும் இல்லை அதே நேரத்தில் பள்ளிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பள்ளிகளுக்கு மேலே இன்றைக்கி வந்து இடிஞ்சு சிதிலம் அடைஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்குது அதை சரி செய்ததுக்கு துப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்கிட்ட நிதி திரட்டி நீங்களே சரி பண்ணிக்கவங்கன்னு சொல்கிற லட்சணத்தில் தான் இருக்குது இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு சிறைக்கு போகிற நிலைமையில இவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க ஆனால் அடுத்து நாட்டோட எதிர்காலம் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் இடிந்து சிதிலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அந்த லட்சணத்தெல்லாம் எல்லாம் பத்தி பேசாம முதலமைச்சர் இப்படி தவறாக தவறாக எழுதி கொடுத்துருக்காங்க அதை தவறாக பேசுகிறாரு அப்படிங்கிறத பேசாம அவர் பேசுனதுக்கு ஒத்து ஊதுதான் இந்த புரோட்டா வச்சு அடுத்து வந்து மாநில உரிமைகள் பத்தி பேசிட்டாரு எங்களுக்கு வந்து நிதி இதெல்லாம் வர வேண்டியது இருக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஏன் நிர்மலா சீத்தாராமன் அவர்களை பத்தி உங்க அப்ப வீட்டுக்கு காசையாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டவர் அவங்க இல்லாத இடத்துல பேசினவர் இப்போ நேருக்கு நேராக பிரதமர் வந்திருக்கிறாரு அதே மாதிரி பேசிக்க வேண்டியது என்ன எதுக்கு பம்புறீங்க தெரியும் இல்லை குடிமை அவங்க கையில் இருக்குன்ட்டு அப்படி அவர் வந்து எழுதி தான் வாசித்தார் அப்போ அதை பார்த்துட்டு இவர் பிரதமர் முன்னாடியே நிதி கேட்டார் பிரதமர் முன்னாடியே நிதி கேட்டார் ஏய் கோரிக்கை வைக்கிறேன்னு அவரே சொல்லிட்டார் கோரிக்கைகளாக வச்சுருக்கணும் கோரிக்கை தான் வைக்கிறாங்க உரிமையாக கூட கேட்கல அது என்னோடய உரிமையாக கொடுங்கலாம் கேட்கல கோரிக்கை தான் வச்சுருக்கிறாரு அதுக்கு இவர் எடுத்து வீசுகிறாரு இப்படி இவங்க கொடுக்கக்கூடிய இவங்க வந்து அவங்கக்கிட்ட அடிபணிஞ்சு வந்து கோரிக்கை வைக்கிறத கூட அவர் வந்து கோரிக்கையில் வச்சுட்டாடு தெரியுமா அப்படின்னு பேசுகிறது என்ன மாதிரியான ஊடக தர்மம் ஊடக கர்மம்னு சத்தியமாக புரியலை புரோட்டா வச்சு தன்னுடைய வயிற்று படைப்புக்கு சிறப்பாக வேலை செய்கிறானா சொல்லிக்கலாம் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா இவ்வளவு கோரிக்கைகள்லாம் வச்சவங்க இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு ஒன்று இத்தனை வருஷமாக வந்து ஒத்த செங்கலோடு நிற்கிது அதை எப்போ கட்டி முடிக்க போகிறீங்கிற கேள்வியை அவர் மேடையில் கேட்கவே இல்லை ஆனால் புரோட்டா வச்சு வந்து தன்னோடய வீடியோவில் சொன்னாப்பில்ல பட்டேலுக்கு செலவு வைக்கிறாங்க ஆனால் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர மாட்டாங்கன்ட்டு ஏன் அது உங்கள் முதலமைச்சர் அங்கே பேசலை பேசுகிற அளவுக்கு தைரியம் கிடையாது பேசினா விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க வந்துட்டு போனதுக்கே செஸ் விளையாட்டு போட்டிக்கு இங்கே வந்துட்டு போனதுக்கே அங்கே டெல்லியில் போய் நண்டு சொல்லிட்டு வந்தவங்க அவ்வளோ துணிச்சனால அவங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதெல்லாம் பேச மாட்டாங்க சும்மா கோரிக்கையை வேணால் வைப்பாங்க வந்ததுக்கு ஏதோ உங்ககிட்ட பேசின இசமா அதை நான் ஊரில் வந்து மக்கள்கிட்ட பார்த்தியா நான் உங்களுக்கு வண்டி ம மத்திய அரசாங்கத்தில் பேசியிருக்கேன் சொல்லி காட்டுறதுக்காக ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களே தவிர்த்து ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவங்களுக்கு இப்போ அவங்கள காப்பாற்றுக்கிறதே பெரும்பாடாக இருக்குது இல்லைங்கிருந்து மக்களை காப்பாற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நிலமையில் இவருங்க வீசு வீசுன்னு வீசுறாரு அதை தாண்டி பட்டேல் சிலையை பற்றி பேசுனவர் ஏன் பேனா சிலையை பற்றி பேசலை அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இவங்க பேனா சிலை வச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கள இடையில இப்போ குறையும் அந்த ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் இப்போ பேசுனா வந்து மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுனால மூடிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை அப்போது மக்களுடைய தேவை வெள்ளத்துல வெள்ளத்தில் இருக்கிறாங்க எண்ணூரில் வந்து வாயு கசிவால் மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியாது ஆனால் பேனா செலவைக்கணும்ட்டு உங்களுக்கு காசு இருக்குமா அவன் செலவு செலவை நீ பேனா செலவு வைக்கிற உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க வேண்டிய இடத்துல இவர் வந்து இது எய்ம்ஸ் பண்ணு மருத்துவமனை வந்து இன்னும் கட்டித்தராமல் இருக்கிறாங்க பட்டேலுக்கு செலவு வைக்கிறாங்கன்னு இவர் வீசுகிறாரு முதலமைச்சருக்கு அதை பேச தெம்பு இல்லை இரநூறுபாய்க்கு கூற உனக்கு எதுக்குடா இந்த குழப்பு அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு இது மாதிரி பல வாடகைவா யூடியூபர்ஸ்ஸு கறிக்கஞ்சி யூஸ் யூடியூபர்ஸு ஓசி கஞ்சி யூஸ் யூடியூபர்ஸ் உட்காந்துக்கிட்டு ரூபாய்க்கு இந்த அரசாங்கம் செய்கிற எல்லாம் மறைச்சி ஏதோ தமிழே புரியாத ஒருத்தர்கிட்ட இவங்களோ ஒரு பொருட்டாவை மதிக்காத ஒருத்தர்கிட்ட வந்து வீராவேசமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறது சுத்த பைத்தியகாரத்தமாக தான் இருக்குது மக்கள் இந்த எல்லாம் பார்த்தா இவ்வளோ நாளும் ஏமாந்துருக்குறாங்க ஆனால் ஏமாற மாட்டாங்க ஏன்னா உங்கள் சுயரூபம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு இந்த பக்கம் வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து கல்வியில் அங்கே கிழிச்சி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் வந்து எல்லா தரப்பு மக்களும் மாணவர் மீனவர் வழக்கறிஞர்னு எல்லா மருத்துவர்களும் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரிய பொற்காலம் அடைச்சி கொடுத்துருக்கோன்னு இங்கே பெருமை பீத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து இங்கே இருக்க ஊடகங்களில் தான் வெளியில் வருது இதை இங்கே இருக்க மக்கள் தான் பார்த்துருக்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற அளவுக்கு இங்கே யாரும் முட்டாளெலாம் கிடையாது அப்படிங்கிறத ஆட்சியாளர்களோ அவர்களுடைய அள்ள கைகளும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் குறஞ்சபட்சம் எதிர்காலத்தில் உங்கள் கட்சி இருக்கும் இல்லைன்னா நீதி நீதி கட்சி மாதிரியே நக்கிக்கிட்டு போயிடும் அதான் உண்மை அதை உணர்ந்து செயல்படுங்க இல்லைன்னா இரநூறுவாய்க்கு கூறுறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க இரநூறுவா கொடுக்கறதுக்கு அவங்களும் இருக்க மாட்டாங்க